నెమ్మది ప్రాపర్టీ మేనేజ్మెంట్ కాంటాక్ట్ 7667 8999. அம்மாக்கு பாப்பாக்கும் பொண்ணு அமைதியாக கட்டிக்கணும். ரைட் எடுத்துட்டு இருக்கு, பங்களா இருக்குது, கார் இருக்குது, தளபதி கார் வாங்கி கொடுத்தாரு, பங்களா வாங்கி கொடுத்தாரு எல்லாம் போட்டிருக்காங்களே, அதை பார்க்கும்போது என்ன தோணும்? அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும் பூவே? இன்னும் ஒரு வாட்டினா அப்பா மடியில் தூங்கணும், என் மனசு எங்குதுங்க எங்க அவரை தேடணும், என் அப்பா எதுக்கு சாகணும், என்ன போல பசங்க எல்லாம் துன்பமின்றி பாடணும், இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து அப்பா கூட வாடணும், என் அப்பா எதுக்கு சாகணும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழா. இன்று நாம் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தொடுகாடு என்ற கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்துக்கு ஒரு பெரும்பு இருக்குது. என்னன்னா, இந்த கிராமத்தில் வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்காரு. செலிபிரிட்டி வந்து தளபதி கூட ரெண்டு படம் நடிச்சிருக்காரு, சியாம் விக்ரம் கூட படம் நடிச்சு பிடிச்சிருக்காரு, அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து பல சேனல்கள் வந்து ஸ்டுடியோவில் தான் வச்சு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அவர் வீட்டுக்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க அவர் கூடவே இருந்து அவர் ஃபோட்டோ நம்ம கவர் பண்ண போகிறோம். அவர் இடத்துக்கு வந்தாச்சு, ஆனால் எனக்கு வீடு தெரியாமல் நான் தேடிட்டு இருக்கேன். யாராவது இந்த ஏரியாவில் வந்தால் பார்த்து கண்டிப்பாக கேட்டு அவர்கிட்ட போயிட்டு முழுக்க முழுக்க செய்கிறோம். பெருமையா இருக்கு கிராமத்துக்கு வந்து பேரு நாளே வந்து அங்க கடலாம் சொல்றாங்க, போயாரு தான், போயாருன்னா அந்த தொடுகாடு சொல்றாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் மொத்தமே வந்து அவர் பேர் வந்து இங்கே ரீச்சுட்டு. இப்போ அதனால் இந்த கிராமத்துக்கும் பெருமை, இந்த ஏரியாவில் இருக்கிற உங்களுக்கும் பெருமை. ஆமாம் ஆமாம், இந்த ஊர் இந்த கிராமத்துக்கு அவரால் தான் பெருமை. ரொம்ப ஆமாம், ரொம்ப பெருமை எங்களுக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. சரி, அப்போ தம்பியை பார்த்து நிறைய கேட்க வேண்டிய கேள்வியெலாம் இருக்குது, போய் கேட்குறேன். நன்றிண்ணா, ரைட். பூவையார், பூவையார் வாங்க. டாட்ஸ் பண்ணியிலேருந்து வந்துக்கிறோம். இன்றைக்கி வந்து உங்களை ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ வந்துருக்குறோம், சர்ப்ரைஸாக வந்துக்கிறோம். தப்பாக நினச்சிக்காமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, தம்பிக்கு மைக் கொடுங்க வாங்க. தம்பிக்கு மைக்கெலாம் மாட்டியாச்சு. இன்றைக்கி தம்பி நம்ம கூட தான் இருக்க போகிறப்பல, அவர் கூட இருந்து அவர் எங்கெங்கே போகிறாரு, என்னென்ன பண்ணுறாரு, இன்றைக்கி எல்லாத்தையும் அவர் கூட இருந்து நம்ம கேதர் பண்ணுறோம். முதல் கேள்வி அவர்கிட்ட என்னென்னா, தம்பி நீ ஆரம்பத்தில் இவ்வளோ இருந்து இப்போ இவ்வளோ பெருசானே, காம்ப்ளைண்ட் பண்ணி எதாவது குடிக்கிறேன்? சிங்கராகவும் சரி நடிகராகவும் சரி தலைவி கூட நடிச்சிருக்காரு, அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி பெருமையா இருக்கு? எப்படி இருக்கு? சந்தோஷமாக தான் இருக்கா? சரி, சூப்பர் சிங்கரில் வந்து தம்பி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அம்மாவுக்கு நான் புடவை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. வாங்கி கொடுத்தாரா இல்லையா? எத்தனை வாங்கி கொடுத்தாரு? நாலு வாங்கி கொடுத்துக்கிறாரா? சொன்னதை சாதிச்சுட்ட தம்பி, வாழ்த்துக்கள். அடுத்த டார்கெட் தான் உனக்கு, இதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் வீடு கட்டணும். வீடு கட்டணும். ஆமாம், உனக்கு யூடியூப்பில் பார்த்தனா ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போட்டு பூவே இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, தளபதி கார் வாங்கி கொடுத்தாரு, பங்களா வாங்கி கொடுத்தாரு எல்லாம் போட்டிருக்காங்களே, அதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? தளபதி என்ன ரியலாக பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு வீடு கொட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே தான் தோணும். வேற என்ன? ஐயோ, நிஜமா தோணுமா உனக்கு? தோணுமே. சரி, இது மூலியமா போச்சுன்னா ஒரு வாய்ப்பு வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பா. சரி, அம்மா கிட்ட ரெண்டு மூணு வார்த்தை கேட்டாச்சு. சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? எனக்குலாம் அப்பா தானே. அப்பா தான் பிடிக்குமா? அப்பா வந்து நீ சூப்பர் சிங்கர்லேயே சொல்லியிருக்க அவரை பற்றி. இப்போ அதை அதை நினைக்கும் போது எனக்கு எப்படி தோணுது? ஏதாவது ஷூட் பண்ணும்போது அவரோட இதுக்கு போய் பார்த்துட்டு வருவியா கொள்ளுவியா? அடிக்கடி பார்த்துட்டு தானே, வீட்டில் ஃபோட்டோ இருக்குல்ல, அது எப்போவுமே அப்பாவை கும்பிட்டு தான் வெளியே வர்றதுனால. சரி, அங்கே வந்து இந்த கல்லறைக்கு போகிறது கொள்றதெல்லாம் போவியா? எங்கே இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து பக்கம் தானே, நடந்து போனாலே போயிடலாம். இப்போ போகலாமா? இப்போ போகலானே, போய் பார்த்துட்டு அப்பாவும் பார்த்துட்டு வரும் வணக்கம் சொல்லிட்டு. ஆ, அப்போ நினச்சிட்டு வரலாமா? வரலானே. ஆ, ஓகே, டன் டன் மா. சரிம்மா, சந்திப்போம் மறுபடியும். தம்பி வந்து மேலும் மேலும் வளருவார், உங்களோட ஆசீர்வாதமும் அப்பாவோட ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. சரி, இப்போ நம்ம போகிறோம், அப்பா சம்மதியை பார்க்குறோம். அங்கே போயிட்டு அப்பாவை கும்பிட்டுட்டு
அடுத்தடுத்து உனக்கு பிடிச்ச இடத்துல கூட்டு போகணும். கண்டிப்பாக நீ நான் ஃபுல்லாக உங்க கூட தான் இருக்க போறேன். நீ எங்க போனாலும் அங்கே நாங்கள் வருவோம். நீ என்ன பண்ணுறியோ எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாத்தையும் எனக்கு எங்கே எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் போகிறோம். ஆனால் நாங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் போல் கரெக்டாக சொல்லணும். சரியா? ஓகே டன். ஒரு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேன். ஓகே டன். இவ்வளோ பாஸ்டாக நடக்கிறீங்களே, இன்னைக்கு சாயந்தரமே மதியமே பிடிச்சிருவீங்க போல. சரி வா அப்போ. ஓ எப்படியே போவாமா? இப்படி போனால் ரெண்டு நாள் ஆகிடும் பரவாயில்லையா? நான் எப்படி போவேன்? ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் எடுக்கணும். இந்த இந்த ரைட்டா? இந்த ரைட்டு. இந்த ரைட்டு. ஓகே. அந்த ரைட் எடுத்து வாத்து. நீ வளர்க்குறா? இயற்கை வளம். அப்படியா? சூப்பர் சூப்பர். எங்க பார்த்தாலும் பச்சையா வெள்ளையா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு அப்பாவோட சமாதி வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் போயிட்டு அப்பா கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். நம்ம போவோம். வா அப்பா கிட்ட போ. தோற்றம் 369. அண்ணே செப்பலாம் இங்கேயே கைட்டி விட்டுருங்க. லீகலில் வரும். ஆமாம், இது யார்? மீனாட்சி. ஓ ஆமாம்ளா. அப்படியே அப்பா கிட்ட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட வாங்கிட்டு. இது அப்பாவோட அம்மா. ஓ இங்கேயா? இது அடே பக்கத்தில். சரி 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 சரி. ஃபஸ்ட்டு அப்பாவை வணங்கிடுவோம். அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் போவிய? அண்ணே அப்பாவில் அப்பா யாருக்குன்னா பிடிக்காமல் இருக்கும். அப்பா இஸ் வேர்ல்டு. எனக்குலாம் அப்பா தான் கடவுள். நான் இது வரைக்கும் எந்த சமயம் கும்பிட்டதில்ல. ஒன்று ஃபஸ்ட்டு அப்பா, அதுக்கப்புறமா சாய்பாபா. அப்படியா? எவ்வளோ பிடிக்கும் உனக்கு அப்பாவை? ரொம்ப பிடிக்கணே. மிஸ் பண்ணுறேண்ணே இப்போது ரொம்ப நாள். இப்போ கடைசியாக எப்போ வந்து போய்வரீங்க அப்பா சமாதியை பார்க்குறதுக்கு? நான் டெய்லி வருவேண்ணே. டெய்லி வந்து ஹாஃப் அன் அவர் அங்கே உட்காந்து இல்லைன்னா இங்கே படுத்துட்டு போவேன். டெய்லி வந்துகிட்டே இருப்பேன். இப்போ இவ்வளோ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டேன். நீ வெற்றின்னு தான் ஒரு சினிமா துறையில் உலகம் வந்துட்டேன். இப்போ இது அப்பா வந்து அதை பார்க்கறதுக்கு இல்லை. அது உன் மனசு எப்படி இருக்குது? நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம், ஆனால் அப்பா இல்லையேன்னு போது தனிமையில இருக்கும்போது உனக்கு எப்படி தோணும்? டெய்லி ஃபீல் பண்ணுவேன் நான் அப்பா இல்லை அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறது? எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, நம்மளை மட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அதோட அப்பாவோட அருமை தெரியுன்றது ஃபீல் பண்ணுறேன். நீ டெய்லி நைட்டானா நான் அப்பாவை தான் நினச்சிடுறேன். நீ இந்தளவுக்கு அப்பா மேலே இருக்கிற, அப்பா உங்க கூட தான் இருப்பார். நீ இன்னும் மேலும் புகழுக்கு போகணும். அது உங்கள் அப்பா உங்க கூட இருந்து வழி நடத்துவார். சரியா? நல்ல தைரியமாக இரு. உங்கள் அப்பா இன்றைக்குமே கூடவே இருப்பார். சரியா? அப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடானே, நீ சூப்பர் சிங்கரில் பாடின பற்றியா ஃபைனல். அது வந்து எல்லாரோட மனசையும் ஒரு கேஷ் பண்ணிடுச்சு. அது ஒரு பதிஞ்சிடுச்சு. ஆமாண்ணே. அந்த பாட்டு பாடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல? ஏன்னா உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப அந்த பாட்டு ஃபீல் பண்ணி பாடின அந்த மேடையில் நீ. கரெக்டா? கரெக்ட்ண்ணே. பாடுவோமா? சரி. அப்பா சமாதியில் நின்று அந்த ஒரு பாட்டை ஒன்று பாட. உனக்கு பிடிச்ச லைன்ஸை பாடு. அப்பாக்காக டெடிகேட் பண்ணு. பேரு வச்ச அப்பா கூட ஊரை சுத்த போகணும், பொழுது போகிற வரைக்கும் நான் கூலி குண்டு ஆடணும், இன்னும் ஒரு வாட்டி நான் அப்பா மடியில் தூங்கணும், என் மனசு எங்குதுங்க எங்கே அவரை தேடணும், என் அப்பா எதுக்கு சாகணும், என்னை போல பசங்க எல்லாம் துன்பமின்றி பாடணும், நான் மட்டும் காலமெல்லாம் அப்பான்னு தான் வாடணும், இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து அப்பா கூட வாழணும், என் அப்பா எதுக்கு சாகணும். சூப்பரா தம்பி, நீ பாடும் போது உன்னோட ஃபீல் புரியுது. சரி விடு. சரியா? ஓகே. எல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். பார்ப்போம். போவோமானே? நம்ம செப்பல் இப்படி தான் நான் தூக்கணும். அண்ணே சரி, இப்போ பேர் இப்போ அம்மாவை பார்த்து பேசியாச்சு, அப்பாக்கிட்டே சமாதியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. நீ குருநாதர் குருநாதர் சொல்லே இருப்பே ஒவ்வொரு மேடையிலையும். ஆமாம் மணியண்ணா. ஆ, அவர் எங்கே? அவர் வர சொல்லு. எங்கே இருக்கார் அவர்? நல்லா ஃபோன் பண்ணி கேட்பான். சீக்கிரம் ஃபோன் அடி. எங்கே இருந்தாலும் வர சொல்லு அண்ணன். பேட்ஸ்மேன்லேருந்து வந்திருக்காங்கண்ணா, சீக்கிரம் வாங்கணும்னு சொல்லு. ஹலோ. எடுக்கிறதில்லண்ணா, அதான் கட்டி அவ்வளோன்ட்டு. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அப்படியா? எண்ணீர்கள்லாம் இருக்காங்களா? அண்ணே எங்கே இங்கே எவ்வளோ தூரம்? பக்கம்தான். சரி போகலாமா? எல்லாம் வாங்கி குடிப்பேன் எங்களுக்கு.
எங்கள் டீம் வேலையும் வாங்கி கொடுக்குது. ஆனால் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் அப்படியே செட்டோட வந்துடுறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கடை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்கண்ணே, அவ்வளோ பெரிய கடை. ஒன்றும் எவ்வளோ எங்கே இருக்குது எந்த சைட்லையா? அண்ணா பெரிய கடைண்ணே, பெரிய கடை என்ன இதோ இருக்கு பாருங்கண்ணே, கடை எந்த கடைண்ணே அது இருக்கார் பாருங்க ப்ரோ. விசில் பயமாக வருதே அண்ணா. ஒவ்வொரு மட்டும் தம்பி உங்களதான் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே, நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு எங்க குரு இது வந்து அதாவது நான் மட்டும் கொண்டு வரலண்ணே, அது எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரவணன் ஒருத்தருக்காரு, அதாவது வந்து கொசப்பேட்டையில். கொசப்பேட்டைன்னா நம்ம புளியாந்தோப்பு இருக்குல்ல, புளியாந்தோப்பூரில் வந்து கொசப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவர் சரவணன், ஆ கொடுங்க பிரதர், சரவணன் ஒருத்தர் இருக்கார் அண்ணன். அவர் தான் வந்து நம்ம அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கானாவில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி கானா குயில் பாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கினேன். அப்போ 2015-16 நான் கலந்துக்கணும் பாடினேன். ஆமாம் ஆமாம் பிரதர், பாடின்னு இருக்கும்போது அப்போ எனக்கு வந்து இந்த கானா பாடகர்கள், நான் வந்து இந்த ஏரியா ஸ்ரீபெரும்புதூரில், நான் இந்த ஏரியா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் இருக்க கானா பாடகர் எனக்கு அப்போ தான் அறிமுகம். அறிமுகம் ஆகும்போது அவங்க கூட நான் வந்து நட்பில் வந்து அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. அதுக்கப்புறம் அந்த கானா கோயிலில் பாடின்னு இருக்கும்போது இதுவே கானா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்பேன், அண்ணன்கிட்ட சரவணன்றவர்கிட்ட கேட்பேன். அவர் என்ன சொல்வார், சரிப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இரங்கல் நிகழ்ச்சியெலாம் இருக்குது தெரியுங்களா, டெத்துலாம் பாடுவாங்க தெரியுங்களா, அந்த நிகழ்ச்சிலாம் நாங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு பாட வைப்பார். அப்போ பாட வைக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பாட வைக்கும்போது எனக்கு வந்து அப்போது ஒரு 21 வயசு தான். ஆமாம், 21 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 26 ஆகுது. அப்பயே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பாட வச்சு அப்போ ஒரு சாங் கொடுப்பார். அவர் பாடும்போது நான் கவனிப்பேன், எப்படி இருங்கள்னா எப்படி பாடுறாங்க, கானானா எப்படின்னா. இது இருந்தவங்க வீட்டில் உட்காந்து பாடுவாங்க, அந்த டெத்துக்கு முன்னாடி இருந்து பாடுவாங்க. அது கற்றுக்குன்னு நான் அப்போ இந்த ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போதுலாம் அந்த பஸ்ஸில் ரூட்டில் பாடின்னு போவோம். அதுக்கப்புறம் அந்த தனியார் தொலைக்காட்சியில் பாடும்போது நானே அந்த ஒரு ஈவெண்ட் எது வாய்ப்பு எப்படி கிடச்சது உங்களுக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியில்? அது வந்து நான் ஒரு ஆடிஷன் பார்த்தேன் பிரதர், நான் வந்து சேனலில் வந்து ஆடிஷன் இதுமாரி கானா பாடகளை வந்து கலந்துக்குன்னு ஒரு அரிய வாய்ப்புன்ட்டு ஒரு ஆடிஷன் பார்த்தேன். சரி நானும் போயிட்டு அப்போது எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பஸ்ஸு கூட இல்லை, பஸ்ஸுக்கு இல்லாமல் ஒரு லாரி கை போட்டு பூந்தமல்லி வரையும் போயிட்டு லாரியிலிருந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸு அந்த பூந்தமல்லி பஸ்ஸு பிடிச்சி முயற்சியே வந்து ரொம்ப ஒரு இல்லை கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். அது என்னோடய சர்க்கிளில் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும், ரமேஷ் அப்புறம் ஐயப்பன் அவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படி போனேன்ட்டு. சுபாஷ் அன்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்தவங்க, அவங்க இப்போ என் கூட இருந்து தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போது அப்படி போயிட்டு அந்த தனியார் தொலைக்காட்சியில் நான் ஆடிஷன் போகும்போது அப்போ கானா பாலா அண்ணன் தான் ஆடிஷன் எடுத்தார். எடுத்து அப்போ செலக்ட் ஆகிட்டு எனக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வந்து இதுமாதிரி பாட உங்களுக்கு செலக்ட் ஆகுங்க வந்து பாடங்க செலக்ட் ஆகணுன்னு அப்போ போயிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாடுறேன். பாடணும் தான் இந்த சர்க்கிள் அதாவது எங்கள் ஸ்ரீபெரும் சர்க்கிளில் முதல் முதல்ல தொலைக்காட்சியில் போன முதல் ஆள் நான் தான். ஆமாம், அதுக்கப்புறம் நான் பாடி பாடி தம்பி வந்து எனக்கு சித்திரவா பையன் போய் இல்லை பிரதர், நான் செமிஃபைனல் வரையும் போனேன் அதில். ஆமாம், செமிஃபைனல் வரையும் போயிட்டு அதில் வந்து நான் செலக்ட் கலைஞர் தொலைக்காட்சியில் கானா குயில் பாட்டு சீசன் 3 பாடியிருந்தேன். ஆமாம் ஆமாம் பிரதர், நம்ம உலகநாதன் சாரும் சபேஷ் சாரும் வந்து நடுவராக இருந்தாங்க. அப்போ நம்ம கலா மாஸ்டர் தான் அதோடய இயக்குனர், அது மூலிமா தான் இந்த கானான்றது கற்றுக்குன்னு. அதுக்கப்புறம் தம்பியை கூட்டின்னு போயிட்டு நான் வீட்டு பக்கத்தில் நான் அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது வகுப்புலேருந்து 6ஆம் படிக்கும் போதுலேருந்து பாரு 6ஆம் படிக்கும் போதுலேருந்து அவராக விருப்பப்பட்டு. ஆமாம் நீங்களாம் வந்து இல்லை, நான் வந்து நான் பாடின கச்சேரிக்கு நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ரமேஷ்லாம் சொல்கிற விதத்தில் ஒரு டோலாக்கு தான் வச்சுருப்போம் நாங்கள் அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு. டெத்தானால் எங்களை தான் அந்த லோக்கலில் கூடுவாங்க பாடத்துக்கு, வாங்க பிரதர் இதுமாரி கானா பாடணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி அப்போ வரும்போது தம்பி வந்து அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அந்த கானா கோயில் பாட்டில் பாட்டு வருது பார்த்தீங்களா, எங்களுடைய பாட்டெலாம் அந்த பாட்டெலாம் தனியாக அப்படியே தானாக பாடி ரோட்டில் இந்த சாப்பாட்டில் தட்டு இருக்குதுங்களா, அது ஸ்கூலில் சாப்பிட்டு மதியம் வீட்டுக்கு வரோம் பக்கத்தில் ஸ்கூலு அங்கே சாப்பிட்டு வர அந்த தட்டில் தாளம் போட்டுன்னு பாட்டு பாடின்னு பசங்களாம் சேர்ந்துட்டு ஜாலியாக அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் அந்த வயசில் ஆமாம் ஆமாம் 6 ஆகிட்டு அப்போ இதெல்லாம் அடிச்சு நினச்சின்னு வரும்போது
அப்புறம் சொல்லி நல்லா பாராடாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தலைவர்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பாட வச்சு எனக்கு கிஃப்ட் அப்பவே சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து அது மாதிரி பண்ணாங்க. ஒரு நாள் கானா சரவணன் சொன்ன பார்த்தீங்களா அண்ணன், அவர் நம்ம ரகுன்ற ஒரு தபலிஸ்ட்டு, அப்புறம் எனக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் வந்து ஒரு இரங்கல் கானாக்கு வராங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அண்ணனை. அப்போ வந்து நான் சொல்கிறேன்னா அதுமாரி தம்பி ஒரு பாட்டு பாடுவார்ண்ணா பாட வைக்கலாமா அப்படின்ட்டு, சரி பாட வைப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு பாட்டு பாடினாப்ப அந்த பாட்டு மூலியமாக தான் தம்பி பாடுறவா ஓகே பாடுறான் தாளத்தில் பாடுறான்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணனும் ரெகுலராக கூட்டின்னு வர சொல்கிறார், சரவணனும் ரெகுலராக கூட்டின்னு வர சொல்வார், நாங்களும் ரெகுலராக அந்த ஷூட்டிங் இருக்கும்போது லோக்கல் கானா இருக்கும்போதுலாம் கூட்டின்னு போயிட்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு பாட பாட ஆரம்பித்து நிறைய பேர் ரசிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க, ஓ இந்த பையன் சின்ன பையன் இப்படி பாடுறானே அப்படின்ட்டு ரசிக்க ஆரம்பித்து. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்து நம்பர் லோகேஷ்ன்ற ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் மூலிமா இதுமாரி ஆடிஷன் நடக்குது அங்கே போனோம் அதுமாரி அண்ணன் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னதால் விஜய் டிவி ஆடிஷன் கூட்டின்னு போனோம். அங்கே ஒரு நான் ஒரு 5-10 பேர்கிட்ட செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க, கானா பாடகர் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க, தம்பி அந்த இடத்துல செலக்ட் ஆகுது போகிறோம் ஆடிஷனு. அப்போ நம்ம மணி அண்ணன் பேண்ட் இருக்கிற அண்ணனும் மணி அண்ணனும் நம்ம திவாகர் அண்ணனும் அதாவது மேடம் இருந்தாங்க, அந்த இயக்குனர் மேடம் ரூபா மேமும் இருந்தாங்க, பிரதீப் சார் அவங்கள இருந்தாங்க, இருந்துட்டு பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாடிட்டு போரூர் வந்துட்டோம், போரூர் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபோன் கால் வந்து அதுமாரி தம்பி பாட வைக்கிறதுக்கு திருப்பி வாங்க அப்படின்ட்டு மேம் போனோன்னு ஒரு 5-star பாக்ஸு கொடுத்து தம்பிக்கிட்ட அதுமாரி நல்லா வருவிடா அப்படின்ட்டு திவாகர் அண்ணன் மணி அண்ணன் நாங்கள் இது பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் ப்ராக்டிஸு அங்கே அங்கே நிறைய. ஒரு நாள் சென்னைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 kilometers நம்ம ஊர்லேருந்து ஒரு நாளைக்கு 2 trips பைக்கிலே அடிப்போம், பைக்கிலேயே போயிட்டு பைக்கிலேயே வந்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு சேனல் விஜய் டிவி வந்து ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் இருக்கான்னா நம்மளும் இருக்கணும்னா அது காரணம் அவங்க தான், ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு எட்டு வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் எப்பவுமே. ஒரு 6 அவர் வந்து இன்றைக்கி அந்த சாப்பாடு தட்டில் அடித்த ஓசை வந்து உலகம் புழுக்க கேட்டுருக்கு அவரோட குரலும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம், அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதில் வழிநடத்துறது நீங்கள் இல்லை என்னோடய வழிநடத்துறது மட்டும் இல்லை, என்னோடய நண்பர்களும் அப்புறம் சொந்த ஃப்ரெண்டு பேரண்ட்ஸும் எங்கள் ஊர் மக்களும் நிறைய பேர் என் கூட இருக்கவங்க அம்மா வைக்கிற முழுக்க அவனுடைய திறமை தான். இப்போது நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அது புரிஞ்சுக்கின்னு பண்ணுறவங்க இப்போ 1000 பேர் இருக்காங்க. ஓகே சரி, இப்போ ஒரு செடி வளருதுன்னா அது வந்து சாஞ்சியம் வளரும் நேரமும் வளரும் கிளியும் படுத்துக்கும், ஆனால் அது கூட வந்து அதை பராமரித்து ஒருத்தர் கூடவே வந்து பார்க்குறதுன்றது ஒருத்தர் வேணும்ல, அதனால நீங்கள் அந்த இடத்துல பண்ணீங்கன்ற போது அது சிறப்பு தானே சொல்ல முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை அது என்ன மட்டும் சாராது, இல்லை உங்களை மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இல்லை நான் குருன்றீங்கள எனக்கு மேலே குரு எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தா நம்ம இன்றைக்கி வந்தோம். இப்போது நம்ம எப்படி சொல்கிறது கட்டுறது கையளவு கல்லாது உலக அளவுன்ற மாதிரி நிறைய இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் நானும் ஆசைப்பட்றேன். லேபிள் நீங்கள் வாங்க மாட்டீங்க இல்லையா குருன்றது? ஆமாம் நிறைய பேருக்கு, ஆமாம் நிறைய அந்த கிரெடிட் நம்மளுக்கு மட்டும் தேவையில்லை, அது எல்லாருக்கும். இப்போ ஒரு சாப்பாடு கேட்டிங்கன்னா எல்லோரும் பங்கு அது குருன்றது நம்பலை, குருன்றது மூலம் பெரிய பெரிய லெஜெண்டு தான் குருங்க, ஓகேங்களா? நம்மளால் முடிஞ்சதும் ஹெல்ப் பண்ணோம். இந்த இலக்கு இப்போது தம்பி நான் பாடினதுக்கா 2-3 படத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன இப்போ நீங்களும் வந்து இதில் இல்லை என்னோடய பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க? ஆமாம் பிரதர், நானும் அதை பாடியிருந்தேன், நானும் ஆல்பம்லாம் பண்ணியிருந்தேன். வேலைக்கு விட்டீங்க தம்பிக்காக அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் திருப்பி நம்முடைய ஜானியை தொடங்கணும் கண்டிப்பாக. அடுத்தடுத்து என்ன சினிமா துறையில்? சினிமா துறையில் நான் 2-3 படத்தில் ஓகே ஓகே சினிமா இல்லை 2-3 படத்தில் நான் பாட்டு எழுதியிருக்கேன். அந்த படம் ரீலே வெளியே காகலை, இன்னும் வெளியே வரப்போகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்து அந்த ஆல்பம் சாங் வருது. சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட நல்ல ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அது கிடைக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆமாம் கிடைக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் என்ன கூடிய கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லி சாப்பிடும் பிரதர் அந்த முதல் முதல் ஆடிஷனில் நான் பாட்டு பாடின பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோலாக் ஜெகன் நம்ம அண்ணன் வந்து அவருடைய பாடல் தான் நான் பாடினேன். உருப்படியா வேலை எதுவும் செய்யலை பொண்டாட்டி, உருப்படியா வேலை எதுவும் செய்யலை, உழைக்கிற காசை மட்டும் புடுங்கிக்குது கையில், மறுநாள் பெட்ரோல் போட மன்னிக்கிட்டே காசு இல்லை, பொண்டாட்டியை கேட்ட குறைக்கு 7 பேசல, நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் என் குறைய, ஒரு கோட்டரை விட்டு விட போற அறைய, வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது, அது தினமும் ஒரு கறி கடையில சாவுது, அந்த கறி வீட்டுல தான் வேவுது, அது சரியா செய்ய பொண்டாட்டிக்கு நோவுது, ஐயோ சிக்கன மசாலா பத்துலைங்க, கொஞ்சம் காரம் கூட எட்டலைங்க, உப்பு கூட இல்லைங்க, நாடகம் பார்த்து நினைக்குதுங்க, ஓ
வெள்ளை கலர் கோழிங்கத்தான் கூவுது, அது தினமும் ஒரு கறி கடையில் சாவுது. இந்த பாட்டு தான் முதல்ல முதல்ல நான் ஆடி சொல்ல பாடின பாட்டு சார். இதோட குரல் வந்து இதன் மூலியமாக வந்து உலகம் முழுக்க ஒழிக்கும். கண்டிப்பாக பிரதர், அதுக்கான முயற்சிகளாக நானும் நிறைய எடுத்துன்னு இருக்கேன். கண்டிப்பாக பிரதர், வாழ்த்துக்கள். நன்றி பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பாக பிரதர். தம்பி வந்து அவரோட பிடிச்ச இடத்துல கூப்பிட்டு போன சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் வீட்டில் இருக்கிறப்போ இங்கெல்லாம் தான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இங்கெல்லாம் ஜாலியாக இருக்கும் சொல்லியிருக்காரு. சரிங்க, ஓகே. அவரை கூப்பிட்டு போயிட்டு சரிங்க, அதிலே அதே இடத்துல இருந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகளாக இருக்குது, அங்கேயே வச்சு நம்ம கேட்டுருவோம். ஓகே, போகலாமா? போகலாம். என்ன போவியார்? போகலானே. எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு ஒரு தோப்புக்கு போயிட்டு, அது என்ன தோப்புன்னு சரியாக தெரியல, பர்மிஷன் தரலன்னா. வந்து எல்னி கட்சி தான் எதாவது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும் அதானே ஃபஸ்ட்டு. என்ன தோப்பு? ஃப்ரீயாக இருக்க தோப்பு, முந்திரி காடு இருக்குது, மாந்தோப்பு, எதாவது அங்கே போய் பார்த்துக்கலாம். எதுனாலும் அங்கே போய் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஓகே ஓகே. அடி எப்படி சார்? அண்ணே அங்கே கூட்டணும் போகிறேன், இங்கே கூட்டணும் போகிறேன், தோப்பு கூட்டணும் போகிறேன் சொல்லிட்டு கடைசியில் எங்கே கூட்டணும் வேண்டிய நியாயம் உனக்கு? ஆனால் எங்கே போனாலும் வெயில் வந்து பயங்கரமான ஒரு வெயிலாக இருக்கேன், எல்லா இடத்துலையும் வெயிலாக தான் இருக்கு, இங்கே மட்டும் நான் இதாக இருக்கேன். வெயில் போட்டு அழகு போய்டுன்றதுனாலயா? வெயில் போட்டு அழகுலாம் போகாத, நம்ம பேசி போயிடும், கருப்பாயிடும். ஆல்ரெடி நம்ம பேச அப்படி தான் இல்லை, அதனால் இன்னும் கருப்பாயிட்டதான் தெரியாதானே. ஏதோ ஃபில்டர் போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறோம். இன்னும் மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அப்படி தானே? அப்படி தானே. கபி சார், உங்கள் அண்ணங்கிட்ட கேட்குறப்போ உங்கள் அண்ணன் சொன்னார், நீ 6 வயசுலேயே வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்போ அந்த தட்டில் வந்து தாளம் தட்டி பாட்டு பாடினே வருவேன். அவ்வளோ ஆர்வம் உனக்கு ஆனால் இல்லை? ஆமாண்ணே, எப்படி சொல்கிறது, அப்போலாம் வந்து சினிமா பாட்டெலாம் தெரியாது இல்லைங்க. ஆனால் நம்ம அண்ணாவும் இப்போ கானா கோயிலில் அப்போ பாடிட்டு இருந்தார், அதை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமாயிட்டு பசங்களோட தட்டு பலகை என்னென்னா கையில் கொடுக்குது அதில் வச்சு டப்பா எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு வந்து பாடிட்டே வருவோம். ஒரு அந்த தெருவே எங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போதே நீ ஒரு கச்சிரோடு தான் வீட்டுக்கு வருவேன். ஆமாம், அப்படி தானே? அந்த வயசுலேயே? அந்த வயசுலேயே. எப்போ முத முத நீ பாட்டு பாட ஆரம்பித்தேன்? நான் தேர்டு படிக்க சொல்லுவேன். என்ன பாட்டு பாடின அந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? அது அண்ணா சொன்னார்ல, வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது, அது அண்ணன் பண்ண பாட்டு. நீ பண்ண பாட்டு? நானும் அதுதான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அதுதான். சரி, அண்ணன் குரலு கேட்டாச்சு, உன் குரலில் கேட்கலாமே பாடம். உருப்படியா வெள்ள எதுவும் செய்யல, பொண்டாட்டி உருப்படியா வெள்ள எதுவும் செய்யல, உழைக்கிற காசு மட்டும் வாங்கிக்குது கையில, அம்மா அப்பா பார்க்கும் பொண்ணே அமைதியாக கட்டிக்கணும், நீ அக்கா தேடின பொண்ணா செவத்துல தா முட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன், என் தலையில தான் மாறி கொட்டிக்கினாசப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கின, வெள்ளை கல்லர் கோழிங்க தான் கூவுது, அது டெய்லியும் ஒரு கறி கடையில் சாவுது. சூப்பரா சூப்பரா, சிறப்புடா. அடுத்த பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும் உனக்கு? காலால இது வந்து நீ ஓப்பனிங்கில் பண்ண பாட்டு, அதுக்கப்புறம் வந்து உனக்குன்னு ஒரு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாடினே இருப்பேன் நினைப்பில்ல. அது கானா பாலச்சந்திரன் பாடுந்து, அமுக்கும் திமுக்கும் திமுக வந்து கிள்ளின்னு அடமாசை அம்மா கைய தட்டி சிரிங்கும், தடுக்க மாட்டிக்கினா துட்ட காசு முறைங்கோ, கஷ்டத்தை மறந்து போட்டு வாய விட்டு சிரிங்கோ, கொல்லி வச்சு துட்டா காட்டி அச்சனாக்கா கொல்ல, என் இடத்துல நீ உக்காஞ்சனா டாடி மம்மி போகலே, பார்த்த தம்பி சூதானா இது மன வரிய மைதானம். இந்த பாட்டு தானே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ நீ சினிமாவில் இவ்வளோ அந்த அளவுக்கு வந்துட்டேன், நீ ஸ்கூலுக்குலாம் போறப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்ப்பாங்கல்ல உங்க கூட, என்ன நினைப்பாங்க, என்ன கேட்பாங்க உங்ககிட்ட? நான் தளபதிக்குள்ள வச்சிருக்க, அங்கே போயிருக்க, அங்கே வந்திருக்க, அதை பற்றி கேட்பாங்களா? அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ வந்து எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு சந்தோஷம் தெரியும். ஏன்னா நம்ம கூட படிக்கிற பசங்க, நம்மளே பெருமையாக சொல்கிறப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இல்லை நான் நார்மலாக தானே இருப்பேன் ஸ்கூல்லாம் எப்போவுமே. சரி, இப்போ உங்கள் நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு கானா பாட்டு போனேன்னு என்ன பாட்டு பாடுவேன்? நண்பர்களுக்காகவா? நண்பர்களுக்காக நான் நிறைய எப்போவுமே நான் ஸ்டேஜுக்கு போனால் பாடுற பாட்டு தான், மா நண்பனுக்கு கோவிலில் கட்டு அவள் போக மாட்டான் உன்னதான் விட்டு, அதில் அவன் இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு, என் நட்பு தான்மா என்னோட மூச்சு, வா மூச்சு வெள்ள மாட்டோம் நீ ராஜா கோலி, ஃப்ரெண்டு கூட ஒன்றா இருந்தான் என்ன நல்ல ஜாலி, எனக்கு ஒன்று என்ன உனக்கு தாண்டா துடிக்கும், நட்புன்னு சொல்லிப்பாரு கட்டவுளுக்கே பிடிக்கும், அவன் நண்பனுக்கு கோவிலில் கட்டை ஆ கட்டே கட்டே போக மாட்டான் உன்னதான் விட்டு. இந்த பாட்டு நண்பர்களுக்காக டெடிகேட் பண்ணலாம். சரி, இப்போ நீ இப்போ வந்து அந்த சூப்பர் சிங்கரில் ஃபைனலில் போயிட்டேன், அப்போது அந்த மேடலில் நிற்கிறப்போ உனக்கு என்ன தோணுச்சு? இப்போது எவ்வளோ பேர் கலந்துன்னு இருப்பாங்க, அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அங்கே நிற்கிறப்போ நீ யாரை நினச்ச, இந்த இடத்துக்கு வந்துட்டோம், யாருக்காவது ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும், இல்லை யாருக்காவது நான் உன் தேங்க்ஸ் பண்ணணும்னா யாருக்கு பண்ண நினச்சேன்? ஃபஸ்ட்டு விஜய் டிக்கு தான், ரூபா மேம்,
அப்புறமா நம்மளுடைய என்ன செலக்ட் பண்ண திவாகர் அண்ணன், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிரதீப் சார். இங்கே ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க இல்லைனா நம்ம விஜய் டிவியில் என்ட்ரே ஆகிருக்க முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓட் பண்ண அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இன்னும் கூட அந்த ஓட் பண்ணலாம் மறக்காமல் இருக்கல. ஆமாண்ணே, இப்போ நம்ம நிறைய வாட்டி டேஞ்சர் ஜோனில் போயிருக்கோம்ல, அவங்க ஓட் போட்டு தான் என்னை ஃபைனல் வரைக்கும் வர வச்சேன். ஃபைனல்லே நான் ஓட்டிங்காக தான் போனேன். அதனால் எனக்கு ஓட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எது டெடிகேட் பண்ணனாலும் அவங்களுக்கு தான் நான். சரி, இப்போ நீ வந்து ஒரு சினிமா நடிச்சுட்டு இருக்க, உனக்கு வந்து நடிப்பு மேலே ஆர்வமா இல்லை சிங்கிங் மேலே ஆர்வமா இல்லை உனக்கு படிப்பு மேலே ஆர்வமா? எனக்கு மூணுத்து மேலே ஆர்வம்ண்ணே. எல்லாமே சரிசமாக சொல்லக்கூடாது, இது ஒரு கேள்வி, எதனா ஒன்று பதில் சொல்லி தான் ஆகணும். நீ வந்து நைட்டாக வந்து இந்த கேள்வியிலேருந்து வெளியே விலைக்கு போக முடியாது, நீ எதனா ஒன்று பதில் சொல்லி தான் ஆகணும். அதானே, எனக்கு நடிப்பும் பிடிக்கும், படிப்பும் பிடிக்கும், இசையும் பிடிக்கும். இதில் மூணுல எது ரொம்ப பிடிக்கும்? இசை. இசை வாழ்க்கை கொடுத்த ஒன்று சிங்கிங், அதனால் இசை தான் எனக்கு. சிங்கிங் பாடி நேரம் இருக்கணும். ஆமாம். ஓகே, இப்போ உனக்கு கானா பாட்டு பிடிக்குமா இல்லை வந்து சினிமா பாட்டில் பிடிக்குமா? ஐயோ, இந்த மாதிரி ஒரு டஃப்பான கேள்வியெலாம் கேட்டாங்க. ரெண்டுமே பிடிக்கணும். ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரின்றியா? ஆமாண்ணே, ரெண்டே ரெண்டு கண்ணு மாதிரி. கரெக்டான பதில் சொல்கிற இதுக்கு மட்டும். ஆனால் லீடு நீங்கள் தானே எடுத்து கொடுத்தீங்க, நான் என்ன சொல்கிறது இருந்தால் நீங்களே லீடு எடுத்து. சரி, இப்போ என்ன என்ன படம் போயிட்டுருக்கு இப்போ உனக்கு? ஃபஸ்ட்டு கோப்ரா, ரெண்டாவது வந்து அந்தகன் நம்ம பிரசன்சர் மூவி, அதுக்கப்புறமா நம்மளுடைய கூகுள் குட்டை பண்ண ரீசெண்டாக ஆடியோ வந்துச்சுலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போது ஷாபோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க படம், அதில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு படம்லாம் போயிட்டுருக்கு. கர்ப்பத்தில என்னை சுமந்து நஞ்சு கொடி அறுத்தெடுத்து உன் பிள்ளையா என்னை பெற்றாய் தாயே, உன்னோவ காட்டாமலே போனாய சொல்லாமலே கொல்லி போட என்ன வைத்தாய் நீயே, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அனதையாக்கி விட்டாய் தாயே, அழுது புரண்ட தேம்பி தேம்பி அழுத கண்ணீரின் நனைய விட்டாய் நீயே, என் அம்மா என்னால் தாங்க முடியலை நீ வாமா, பட்டினையாக கிடக்கவும் புல்ல. சூப்பரத்தம்பி, சூப்பரத்தம்பி, எல்லா விதத்துலேயும் உன்னோட டேலண்ட் வந்து வெளிப்பட்டதே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு வச்சுருக்க, நட்பு நான் ஒரு பாட்டு, அப்பாவுக்கு ஒரு பாட்டு, அம்மாவுக்கு ஒரு பாட்டு, எல்லாருக்கும் வச்சுருக்க. சூப்பர். எங்கள் டாட்ஸ் மீடியாக்காக காலிலிருந்து இது வரைக்கும் நேரத்தை ஒதுக்கி எனக்கு எண்ணெயெலாம் வாங்கி கொடுத்து என்ன எனக்கு கவனித்ததுக்கும் மிக்க நன்றி. உன் வாயால் இந்த டாட்ஸ் மீடியாக்கு ஒன் டூ த்ரீ எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டாட்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.